திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னா அப்படி என்னங்க பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு திராவிட ஆதரவால் கேக்குறாங்க. திராவிடியன் ஸ்டாக் என்று பெருமைப்படுகிறவர்களும் செல்ஃப் டிட்டர்மினேஷன் கோரிக்கையை வைத்து இதை சொல்கிறார்களா? மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி இவற்றை முன்னிறுத்துகிறது திமுக. அதன் காரணமாக நாங்கள் திராவிடியன் ஸ்டாக் என்று போட்டுக்கொள்கிறோம். செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேற, அட்டானமி வேற. திராவிடம்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அது ஒரு இனம், அது ஒரு மரபு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குறிப்பா நம்ம யாரெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா, தாதியை துறந்த தமிழர்கள் இவர்கள் தான் திராவிடர்கள். நீங்க சொன்னதுக்குள்ளேயும் ஒரு ரெண்டு மூணு வரையறை வந்துருச்சு. ஏதாவது ஒன்னை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பேச முடியும். பாவாணர் போன்றவர்கள் முன்வைக்கிற கருத்து, தமிழ் என்பதுதான் மொழி, தமிழ் மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம் அல்ல. திராவிடரான கோரிக்கை அண்ணா எழுப்புவது ஒரு மோசடின்னு சொல்றேன். திராவிடம் அப்படிங்கிறது ஒரு மொழியியல் பெயர் அப்படின்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே இனங்கள் தான் இருந்துச்சு, ஒன்னு திராவிடர்கள் இன்னொன்னு ஆரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு கோட் பண்றாங்க. ஏன் பெரியாரை துணை கிடைக்காம அம்பேத்கரை துணை கிடைக்கிறாங்க? அம்பேத்கரை வந்து ஒரு ஆய்வாளரா பாக்குறாங்க. தமிழர் என்ற இன அடையாளத்தின் மூலம்தான் சாதி அடையாளத்தை வெல்ல முடியும். கற்பனையான ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து வெல்ல முடியாது. நீங்க தமிழ் தமிழர்னு பயன்படுத்த கூடாது, பயன்படுத்தினீங்கன்னா அது முழுமையான எதிர்ப்பா இருக்காது. பெரியாருக்கு சொல்லணும், நீங்க தமிழர் பயன்படுத்த கூடாதுன்னு பெரியாருக்கு சொல்லணும் இல்லையா? பாரதிதாசனுக்கு சொல்லணும், தமிழ்னு ஏன் சொல்றீங்க? உங்க தமிழர் கிண்ணன் விளைந்தான் சங்கார நிசம் என்று சங்கே முழங்குன்னு பாடினீங்களே ஐயா, நீங்க புங்கு திராவிடர் கிண்ண பாடி இருக்கணும். நீங்க பாவணர் அல்லாதவர்களை திராவிடர்கள் ஈஸியா நாங்க சொல்லிடுவோம். நீங்க தமிழர்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதிய போய் தேடுவீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு கருத்தியல் வருங்கிறாரு. பெரியார் வந்து தமிழன் என்று சொன்னால் அதில் பார்ப்பானும் வந்து விடுவான் என்று சொன்னதனுடைய பொருள் என்ன? பார்ப்பான் தமிழன்னு பொருளா, தமிழன் இல்லைன்னு பொருளா? பார்ப்பான் தமிழன் இல்லைங்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு. ஏன் இந்த திராவிடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் பேர் வையன்னு அண்ணாவை கேட்டார். அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்ப இதெல்லாம் வேண்டாம், இதை சொல்லியே கழக நம்மளை ஒழிச்சுவார். நான் அவரே சொன்னது இது இல்ல, பெரியார சொல்ற. நான் என்ன கேக்குறேன், கண்டே ஒரு நலவாழ்வுத்துறை அமைச்சராக வந்தபோது பார்ப்பனர் எப்படி அமைச்சராகலாம் என்று எதிர்த்த வீரமணி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் நான் பாப்பாத்தி தான் அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு முதலமைச்சராக வந்த போது எதிர்த்தாரா? திராவிடியன் ஸ்டாக் நண்பர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்ல. தியாக அவர்களிடம் நீங்கள் வந்து திராவிடியன் ஸ்டாக்கை சேர்ந்தவரா அல்லது தமிழியன் ஸ்டாக்கை சேர்ந்தவரான்னு கேட்டா என்ன சொல்லுவார் தியாக? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கத்து நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய தோழர் தியாகு அவர்கள், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து. வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடிப்பறக்கத்து நேர்காணல் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். எப்போதுமே மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயர் சார்ந்து குழு சார்ந்த ஒரு சிக்கல், அது ரொம்ப ரொம்ப கவனிப்பா இருப்பாங்க. இது ரொம்ப சரியா இருக்கணும், இதுல எதுவும் தவறு நடந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப உன்னிப்பா இருப்பாங்க. சோ அந்த அடிப்படையில தமிழகத்தின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக தன்னுடைய சமூக வலைதளத்துல திராவிடியன் ஸ்டாக் பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு ஒரு வந்து ஒரு மாற்றம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த திராவிடியன் ஸ்டாக் பை சி என் அண்ணா துறை அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்கே முகக்கவசமே போட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து திராவிட இயக்க ஆதரவாளர்கள், திராவிட பச்சாளர்கள் திமுகவை முழுமையாக ஆதரிக்கப்படுவது, திமுகவினர் பல பேர் வந்து பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக்னு போட்டாங்க. உடனே சமூக வலைதளங்கள்ல அதுக்கு ஆப்போசிட்டா வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க, தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், இல்லங்க நாங்க தமிழியன் ஸ்டாக்னு போடுவோம், பிலாங்ஸ் டு தமிழ் ரேஸ்னு போடுவோம் அப்படின்னாங்க. திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னா அப்படி என்னங்க பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு திராவிட இயக்க ஆதரவாளர் கேக்குறாங்க. அப்படி என்ன பிரச்சனை இருக்கு அதுல? அது அறிஞர் அண்ணா அவர்கள் 1962 ஆண்டில் மாநிலங்களவையில் முதல் உரை ஆற்றினர். 57 தேர்தலில் காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்று 5 ஆண்டு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து 62 அதே காஞ்சிபுரத்தில் அவர் தேர்தலில் தோல்வியுற்றார். அதற்கு பிறகு அவர் மாநிலங்களவைக்கு செல்றார். மாநிலங்களவையில் அவருடைய முதல் உரையில் அவர் வந்து இதை குறிப்பிட்டார்.
அந்த திராவிடியன் ஸ்டாக்குங்கிற அந்த ஒரு சொல்லை மட்டும் நண்பர்கள் எடுத்துக்கொள்ளாமல் அந்த முழு உரையையும் எடுத்து பார்த்தால் அதனுடைய முக்கியத்துவம் விளங்கும். அந்த நேரத்தில் திராவிட நாடு கோரிக்கை இவர்கள் வலியுறுத்தி கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் அவர் இந்திய நாடாளுமன்றத்தில் போய் முதல் உரை ஆற்றுகிற போது, I claim SAR to come from a country, a part of India now, but which I think is of a different stock, not necessarily antagonistic. நான் ஒரு நாட்டிலிருந்து வருகிறேன், அது இப்போது இந்தியாவின் பகுதியாக இருக்கிறது. ஆனால் வேறொரு இனத்தை சேர்ந்தவனாக நான் இங்கு வந்திருக்கிறேன். அது அதற்காக விரோதமானது அல்ல. நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன். I am proud to call myself a Dravidian. என்னை திராவிடன் என்று அழைத்துக் கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். That does not mean I am against a Bengali, ஆரிய மகாராஷ்டிரியன், ஆரிய குஜராத்தி. As Robert Burns has stated, a man is a man for all that. நான் வேற எந்த இனத்திற்கும் எதிரானவன் அல்ல. ஆனால் திராவிட இனத்தை சேர்ந்தவன் நான் மனிதன் என்று அவர் சொல்லிட்டு, I say that I belong to the Dravidian stock. That is only because I consider the Dravidians have got something concrete, something distinct, something different to offer to the nation. பொதுவாக இந்த நாட்டிற்கென்று ஒரு சிறப்பான வித்தியாசமான உறுதித்தமான ஒன்றை பங்காக செலுத்த முடியும். நான் திராவிடர்கள் என்று சொல்வதன் மூலமாக திராவிட இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. திராவிட ஸ்டாக்ங்கிற கருத்தை உயர்த்தி பிடிக்கிறவங்க இந்த ஒரு வாக்கியத்தை விட்டுறக்கூடாது. இதனால்தான் நாங்கள் சுயநிர்ணய உரிமை கேட்கிறோம். நாங்கள் திராவிடர்கள், எனவே நாங்கள் சுயநிர்ணய உரிமை கேட்கிறோம். தன் தீர்வு உரிமை அல்லது தன் உறுதி, தன்னாட்சி, எந்த பேரில் நீங்க அழைத்தாலும் சரி, செல்ஃப் டிட்டர்மினேஷன் எங்களுடைய கோரிக்கை என்று அண்ணா அறிவித்தார். திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் திராவிடியன் ஸ்டாக் என்று பெருமைப்படுகிறவர்களும் இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் கோரிக்கையை வைத்து இதை சொல்கிறார்களா, வெறும் அடையாளத்துக்கு சொல்லிக் கொள்கிறார்களா என்பது முக்கியமான கேள்வி. மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி இவற்றை முன்னிறுத்துகிறது திமுக, அதன் காரணமாக நாங்கள் திராவிடியன் ஸ்டாக் என்று போட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க. திமுக மாநிலம், மாநிலம்னு சொல்லும் போதே ஒரு தேசிய இனம் என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். அண்ணா மாநிலம்னு இங்க எங்கேயும் குறிப்பிடல, திராவிட இனம்னு சொல்ற. அந்த பேர் பொருத்தமா இல்லையாங்கிறத பிறகு பார்ப்போம். அவர் சொல்றது, நாங்கள் திராவிடர்களாகிய நாங்கள், we want self determination, எங்களுக்கு சுயநிர்ணயம் கேட்கிற. self determination வேற, autonomy வேற. இந்திய அரசமைப்புக்குள் ஒரு கூட்டாட்சி சுயாட்சின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது வேற. அவர் கேட்டது சுயநிர்ணயம், அது விடுமைக்கு நிகரானது. அப்படி ஒரு உரிமை அவர் கோரினார். இப்ப திராவிட முன்னேற்ற கழகமோ, திரு ஸ்டாலின் அவர்களோ, திராவிட இனம் என்று கூறிக்கொள்கிறவர்களோ தமிழ்நாட்டுக்கு சுயநிர்ணய உரிமை கோருகிறார்களா? சுயநிர்ணய உரிமை என்றாலே பிரிந்து போகும் உரிமை உள்ளிட்ட சுயநிர்ணய உரிமை என்று பொருள். தனி அரசு அமைத்துக் கொள்வதற்கான உரிமை என்று பொருள். லெனின் வந்து மிக தெளிவா விரிவா எழுதியிருக்கிறார். அது ஒரு அரசியல் தன்தீர் உரிமை, அரசமைத்துக் கொள்வதற்கான உரிமை. இப்போது இருப்பது அரசல்ல, இது வெறும் ஆட்சி, இது ஒரு நிர்வாக பகுதி. இந்திய அரசாங்கத்தில் அது ஒரு ஹானரபிள் முனிசிபாலிட்டி, அவ்வளவுதான். இது 35வது வருடத்திலேயே காந்தியார் சொன்னது. அதை விட மோசமானது இன்றைய நிலைமை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த வரி வசூல் உரிமைகள் குறைஞ்சு போச்சு, முடிவெடுக்கிற உரிமைகள் குறைஞ்சு போச்சு. இதையெல்லாம் எதிர்த்து போராடணுங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டால நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதனுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்னவா இருக்கணும்னா, தமிழ்நாட்டுக்கு சுயநிர்ணய உரிமை கோருகிறார்களா என்பதுதான் கேள்வி. அப்படி கேட்கல, திராவிடியன் ஸ்டாக்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சுயநிர்ணய உரிமை கேளுங்க. தனி அரசை அமைக்கக்கூடிய அதிகாரத்தையும் பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. அப்படின்னா மட்டும் நீங்க போட்டுக்கோங்க நீங்க சொல்றீங்கன்னா போட்டுக்கவே கூடாதுன்னு கேக்குறேன். அப்படி இல்ல, நான் சொல்ல போட்டுக்க கூடாதுலாம் சொல்ல, நீங்க போட்டுக்கிறதுக்கான அர்த்தத்தை விளக்கி சொல்றேன். இப்ப இதை போட்டுக்கொள்வதற்கு வழிகாட்டிய அண்ணா அவர்கள் அந்த உரையிலேயே, நான் சொல்றது வந்து வேற எங்கேயோ பேசுறது நான் சொல்லல, நாடாளுமன்றத்தில் ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக்னு எந்த கன்னி பேச்சில் சொன்னாரோ அந்த பேச்சிலேயே எங்களுக்கு சுயநிலை உரிமை வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் மறவாமல் அண்ணா சொன்னதை நினைவுபடுத்தி திராவிடியன் ஸ்டாக்னு போட்டுக்கிறீங்கன்னா
நீங்கள் மறவாமல் சீரணி உரிமையை கேளுங்க, அது எப்படி அடைய முடியும்னு விளக்கம் சொல்லுங்க. அண்ணா அன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்து இதை கேட்கல, ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு கேட்டார். அன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவங்களுக்கு 50 உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. அந்த நிலையில் அண்ணாக்கு முன்வைத்த கோரிக்கை இது, அவர் மாநிலங்களவையில் போய் இந்திய பேரரசினுடைய ஆட்சி மன்றம் அரசவையில் நின்று முழங்கினார். அது அன்னைக்கு அதிர்வை கொடுத்துச்சு அவங்களுக்கு எல்லாம். என்னையா பெரிய இந்தியா அப்படிங்கிற கேள்வி அதுக்கு அர்த்தம் உள்ள அர்த்தம் அதுதான். ஏனென்றால் அண்ணா எப்போதுமே என்ன சொல்லுவார்னா, இந்தியன் இம்பீரியலிசம்னு சொல்றார், இந்திய ஏகாதிபத்தியம், இந்திய பேரரசியம், இந்திய வல்லரசியம், இந்தியாங்கிறது ஏதோ ஒரு அரசு அல்ல, நம்ம தேசம்லாம் இல்லை. அந்த தெளிவோடு அண்ணா சொன்ன அதே தெளிவோடு நீங்க சொல்லுங்கன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கிறேன். நான் ஒன்னும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னா தப்பு நான் சொல்லல. நீங்க சொல்றீங்கன்னா அண்ணாவை மறக்காமல் இருக்கிறதுலயும் எனக்கு மகிழ்ச்சி, அண்ணாவினுடைய அந்த பேச்சில் மறக்காமல் இருப்பதிலும் மகிழ்ச்சி. அந்த பேச்சை முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு நான் சொல்றேன். அண்ணா அவர்கள் பயன்படுத்தியதை இவர்கள் பயன்படுத்துறாருங்கிறது ஒரு பக்கம், அதையும் ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார், நாங்க திராவிடர்கள், நாங்க திராவிடம்னு தான் சொல்லுவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? திராவிடம்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு இனம், அது ஒரு மரபு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குறிப்பா நம்ம யாரெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா, சாதியை துறந்த தமிழர்கள், சாதியை ஏற்காத தமிழர்கள், சமூக நீதிக்கு குரல் கொடுப்பவர்கள், இவர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு வரையறையே சொல்றாங்க. திராவிட இயக்க ஆதரவாளர்கள், திமுக பச்சாளர்களே, நீங்க சொன்னதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு வரையறை வந்துடுச்சு. ஏதாவது ஒன்னை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பேச முடியும். இப்போ உதாரணமா நாங்க ஒரு இனம் அப்படின்னா, இனம்ங்கிறது என்ன? ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், அவங்களுக்குள்ள ஒரு பொது தன்மை இருக்கு. இப்போ சில பேர் சாதிய இனம்னு சொல்லிக்கிறாங்க, சில பேர் வந்து கருப்பினம் வெள்ளை இனம் நிறத்தின் அடிப்படையில் சொல்லிக்கிறாங்க, சில பேர் ஆசிய இனம், ஐரோப்பிய இனம், ஆப்பிரிக்க இனம் என்று வாழும் நிலப்பகுதியின் அடிப்படையில் சொல்லிக்கிறாங்க. தேசிய இனம்ங்கிறது தெளிவாக மொழி சார்ந்த ஒன்று. இப்போ தமிழ் தேசிய இனம், தெலுங்கு தேசிய இனம், இப்போ இஎம்எஸ் நம்பூதிரிப்பா கேரளம் மலையாளிகளின் மாத்ருபூமின்னு ஒரு புத்தகமே எழுதினார். கேரளம் மலையாளிகளின் தாயகம், மலையாள மொழி பேசுகிற மக்களுடைய தாயகம், தமிழ்நாடு தமிழ் மொழி பேசுகிற மக்களுடைய தாயகம், தமிழ் தேசம், தெலுங்கு தேசம் அந்த பேர்லயே ஒரு கட்சி ஆரம்பிச்சார் என்டி ராமராவ், கன்னட தேசம் அந்த பேர்ல அங்க தேசிய அமைப்புகள்லாம் இருக்கு. அது போல நம்ம வந்து நீங்க இனம், தமிழ் இனம் அப்படின்னா தமிழ் தேசிய இனத்தை குறிக்கும். சரி, நீங்கள் ஒரு மொழியை குறிப்பதாக வைத்துக் கொள்வோம். இப்போ கால்டுவெல் வந்து திராவிட மொழிகள், திராவிட மொழி குடும்பம் என்று ஒரு வரையறை கொடுத்தார். தனித்தமிழ் இயக்கத்திற்கு தொண்டாற்றியவர்கள் வரிசையில தேவனைய பாவாணர் கால்டுவெலுக்கு முதலிடம் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? கால்டுவெலுடைய தொண்டை போற்றினார். என்ன சொல்லி போற்றினார்னா, தமிழால் தனித்து எங்க முடியும், இது வடமொழிக்கெல்லாம் முந்தைய மொழி இது என்பதை அறிவியல் நோக்கில் மெய்ப்பித்தவர் கால்டுவெல் அவர்கள் தான். கால்டுவெல் தான் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய வேர், அவர்களே தான் தொடங்குது. அதுக்கப்புறம் பரிதிமார் கலைஞர், அப்புறம் மற்ற அறிஞர்களை எல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றார். அவர் வரைக்கும் அதுக்கு பொருந்தும். இன்றைக்கு நம்மோடு இருக்கிற அருளியார் வரைக்கும் சொல்லலாம் தனித்தமிழ் இயக்கம்னு. இன்னும் எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறாங்க, பாவலரேறு பிரதித்தனார் எல்லாரும் இருந்தாங்க. இப்ப அவரு அந்த கால்டுவெல் திராவிட மொழி குடும்பம்னு ஒரு கான்செப்ட் வச்சார். என்ன அர்த்தம்னா, உலகில் மொழிகள் தேசிய இன மொழிகளாவதற்கு முன்பு சில மூல மொழிகளாக இருந்தன. இப்ப சிந்து சமொழி நாகரிகத்துல பேசப்பட்ட மொழி தமிழ் என்று ஒரு கருத்தும் இல்லை, அது ஒரு மூல திராவிட மொழி, அந்த மூல திராவிட மொழியிலிருந்து கிளைத்து தமிழ் மற்ற மொழிகள் வந்தன என்ற ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து என்ன, பாவாணர் போன்றவர்கள் முன்வைக்கிற கருத்து, தமிழ் என்பதுதான் மொழி, தமிழின் தமிழ் மொழி குடும்பத்திலிருந்து பிறந்த குழந்தைகள் போலத்தான் மலையாளம் மற்றதெல்லாம், வடமொழி கலக்க கலக்க வெவ்வேறு மொழிகள் பிறந்தன, இது தமிழ் குடும்பம், தமிழ் மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம் அல்ல என்று அவங்க கால்டுவெல்லுடைய கருத்தை மறுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதனால இங்க ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு. இப்ப இதுல வந்து நீங்க இந்த மொழி என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லோரையும் ஒரு இனம் ஆக்க முடியாது. பல ஐரோப்பிய மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவை, அதுக்காக மொத்தத்துல ரெண்டு மொழி குடும்பத்துக்குள்ள ஐரோப்பிய மொழிகள் எல்லாமே அடங்கிடும். ஸ்பானிஷும் போர்ச்சுகீஸும் ஒரு மொழி குடும்பம், அவங்க வந்து லத்தீனை ஆதாரமா கொள்றாங்க. அதனாலதான் நம்ம லத்தீன் அமெரிக்க நாடுகள்னு சொல்றோம் பாருங்க, போர்ச்சுகீசிய மொழியும் ஸ்பானிய மொழியும் பேசுகிற நாடுகள். அதனால அவங்க எல்லாம் ஒரு இனம் அல்ல, ஸ்பானிய மொழி பேசுகிறவர்களே ஒரு இனம் அல்ல, அவங்களே பல தேசங்களா இருக்கிறாங்க.
ஏன்னா அது மொழி அல்லாத வேறு காரணிகள், வரலாற்று காரணிகள், பண்பாட்டு காரணிகள் இதெல்லாம் சேரும். அதனால இங்க தெளிவா என்னன்னா, திராவிடம் என்ற சொல்லை நீங்கள் ஒரு மொழியின் பெயராக பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தினால் அது ஒரு இனத்தை குறிக்காது. இரண்டாவதாக, திராவிடர் என்று ஒரு மரபினம் உண்டா? அப்படி மரபினம் என்று பார்த்தால் ஒன்று என்ன உண்மைனா, ஆரியர் என்ற ஒரு மரபினமும் இங்கு ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், அவங்க தமிழராக இருந்தாலும் திராவிடராக இருந்தாலும், அவர்களுக்கிடையில் இரத்த கலப்பு ஏற்பட்டு விட்டது என்று பெரியாரே சொல்றார். ஆரியர் திராவிடர் என்ற இரண்டு மரபினங்கள் இல்லை. நீங்கள் ஆரிய கலப்பில் கூடுதலாக இருந்த ஒரு பிரிவினர் மேல் சாதியினராகவும், ஆரிய கலப்பு குறைய குறைய அவர்கள் கீழ் சாதியினராகவும் அமைந்த காரணத்தினால்தான் இந்த ஆரியர் திராவிடர் என்ற சொல் சாதிகளை வர்ணங்களை வகுப்புகளை குறிப்பதற்கான சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப அறிவியல் துல்லியத்தோடு பார்த்தீங்கன்னா அது சரியில்லை. இன்னைக்கு ஆரியரும் இல்லை, திராவிடரும் இல்லை, பல்வேறு தேசிய இனங்களாக நாம பிரிஞ்சிருக்கோம். ஆரிய கோட்பாடுகள், ஆரிய பண்பாடு, ஆரிய சிந்தனைகள், ஆரிய மொழி கூட்டம் இதெல்லாம் உண்டு. ஆனா ஆரியர் இனம் கிடையாது, திராவிடர் இனமும் கிடையாது. சரி, இது இவ்வளவு ஆழமா பார்த்து நீங்க ஏதாவது ஒண்ணுல நின்னுக்கணும். திராவிடர் நாங்கள் திராவிடர்கள்ங்கிறவங்க, நாங்கள் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இப்படி சொல்றோம். சரி, அப்படி ஒரு நாடு இருக்கிறதா? பெரியார் வந்து அப்படி ஒரு நாடு இருப்பதாக 56 பிறகு ஒத்துக்கொள்ள, 56 மொழிவழி மாநிலம் அமைந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா, திராவிட நாடு கேட்பது ஒரு மோசடி என்றே அறிக்கை விட்டார். திராவிட நாடு கோரிக்கை அண்ணா எழுப்புவது ஒரு மோசடின்னு சொன்னார். இப்ப நீங்க அண்ணா பக்கம் இருக்கிறீங்களா, பெரியார் பக்கம் இருக்கிறீங்களா? திராவிட நாடு ஒண்ணு இல்லை. அப்ப பெரியாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தமிழர்கள்தான். அப்போது தொடங்கி 56 to 73 மறைகின்ற கடைசி பொதுக்கூட்டம் வரைக்கும் தமிழ்நாடு தமிழர்கள் தெளிவா இருந்தார். எந்த இடத்திலும் திராவிட நாடு, திராவிடர்கள் என்ற பேச்சு அந்த இடைப்பட்ட காலத்துல அது வரவே இல்லை, அவர் பேசவே இல்லை. இப்ப நீங்க இதனால இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. நான் சொல்றது தெளிவா சுருக்கமா சொல்லிடுறேன். திராவிடம் என்பது கால்டுவெல்லுக்கு ஒரு மொழி குடும்பம், அது தமிழறிஞர்களை பொறுத்தவரை தமிழ் குடும்பம் தான், இது கிடையாது. நீங்கள் மதுரையில உலக தமிழ் மாநாடு நடைபெறுகிற காலத்துல கே நாயனார் வந்திருந்தார் பேசுறதுக்கு. தமிழும் மலையாளமும் சகோதரிகள், தமிழ் அக்கால், மலையாளம் தங்கைன்னு பேசினார். எம்ஜிஆர் அதே மேடையில் அவரை மறுத்து பேசினார். தமிழ் தாய், மலையாளம் மகள், அக்கா தங்கைன்னு பேசாதீங்கன்னு சொன்னார். தமிழுக்கு பிறந்தவை தான் இந்த மொழிகள்லாம்னு சொன்னார். அப்ப இந்த மொழி குடும்பம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தமிழ் என்பது, திராவிடர் என்பது தமிழை மட்டும் குறிப்பதல்ல. அப்படி பாத்தீங்கன்னா மூணாவதாக, திராவிடம் என்று ஒரு நாடு இருக்குதா? இல்லை, இல்லைங்கிறதா நம்ம 56 தொடர்ந்து பெரியார் வலியுறுத்திய செய்தி. அண்ணாவே என்ன சொன்னாரு, அவங்க திராவிட நாடுன்னு பெரியார் அண்ணாலாம் முதல்ல கேட்கிற காலத்துல சென்னை மாகாணத்தை திராவிட நாடுன்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா, இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டம் அதில் சேராது. ஏன்னா சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதி அல்ல. புதுக்கோட்டை சேராது, புதுக்கோட்டை சமஸ்தானம் சேராது. ஏன்னா சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதி அல்ல. தெலுங்கு பேசுகிற தெலங்கானா சேராது. அதே போல மைசூர் ராஜ்யம் சேராது. இதெல்லாம் நீங்களாக நேரடியான பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் இருக்கு பாருங்க, ப்ராவின்ஸ் ஆஃப் மெட்ராஸ், அதைத்தான் அன்னைக்கு திராவிட நாடுன்னு சொன்னாங்க. அது ஒரு அரசியல் வரைபடம், அது ஒரு தேசிய வரைபடம் அல்ல. இப்படிதான் இருந்து, அதனால நீங்க இன்னைக்கு சொல்றவங்க தெளிவா வச்சுக்கிடுங்க. இப்ப கடைசியா நீங்க சொன்ன வரையறைக்கு வந்துடும். சாதி உணர்வு இல்லாத, பகுத்தறிவு சிந்தனை உள்ள தமிழர்கள் திராவிடர்கள் அப்படின்னு கூடுதலா கூடுதலா ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், கூடுதலாகவும் சொல்லிடுறேன். ஆரியத்திற்கு அப்படி எதிரான சொல் தான் திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தமிழ் இனம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க சாதிக்குள் அடைபட்டு விடுவீர்கள். யார் தமிழர்னு கேட்கும் போது நீங்க சாதியை நோக்கி நகருவீங்க. அப்ப சாதிய தூய்மைவாதத்தை பேசுவீங்க. அதனால தமிழியன் ரேஸ் என்றோ தமிழ் ரேஸ் என்றோ போட்டுக்கொள்ள முடியாது. அதனாலதான் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டுக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் வந்து துணைக்கு சொல்றாங்க. திராவிடம் அப்படிங்கிறது ஒரு மொழியியல் பெயர் அப்படின்னும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே இனங்கள் தான் இருந்துச்சு, ஒன்னு திராவிடர்கள் இன்னொன்னு ஆரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னும் கோட் பண்றாங்க. இதுக்கும் சேர்த்து உங்களுக்கு விளக்கம் தேவை. இப்ப முதல் விஷயம் ஒண்ணு சொல்லுவோம், ஏன் பெரியாரை துணை கிடைக்காம அம்பேத்கரை துணை கிடைக்கிறாங்க? முதல்ல துணைக்கு அழைக்க வேண்டிய பெரியாரை தானே. பெரியார் சொன்ன தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தில்
அவர் 73 வரை எழுப்பினது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் நெருக்கடலை பிரகடனம் செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைக்கப்படுகிற நாள் வரைக்கும் பெரியார் நிறுவிய விடுதலை இயற்றினுடைய முகப்பு முழக்கமே தமிழ்நாடு தமிழருக்கேதான். பெரியார் திடலிலேயே அந்த பலகையிலேயே இருந்தது. நெருக்கடலை காலத்தில் தான் அவங்க தணிக்கை மற்ற காரணங்களால அதை அழிச்சிட்டாங்க. மற்றபடி தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் தான் திராவிடர் கழகத்தின் முழக்கம். இந்த முழக்கத்துக்கு ஆதரவாக ஆசிரியர் வீரமணி அருமையான நூல் எழுதியிருக்கிறார். இந்த தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறது எப்படி வந்து சுதந்திர தமிழ்நாட்டுக்கான முழக்கங்கிறதெல்லாம் எழுதியிருக்கிறார். இப்ப நீங்க அன்னைக்கு வந்து அந்த தமிழர் யார் என்று பெரியாரை கேட்டு சொல்லுங்க. தமிழர்னா சாதி, பெரியார் சாதி, சாதி ஆதரவாளரா, பெரியார் சாதியத்தை தூக்கி பிடிச்சவரா, அவர் தமிழருக்கே என்று அழைத்தது சாதி தமிழர்களையா? இல்ல, ஏனென்றால் தமிழர் என்ற இன அடையாளத்தின் மூலம்தான் சாதி அடையாளத்தை வெல்ல முடியும். கற்பனையான ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து வெல்ல முடியாது. ஏன்னா நாம் எல்லோரும் தமிழ் பேசுகிறோம் என்று சொன்னால் ஒரு தாய் மக்கள், தமிழ் தாயின் மக்கள், தமிழ் தாயின் மக்களுக்கிடையில சாதி ஒடுக்குமுறை கூடாது, சாதி வேறுபாடு கூடாது என்று நீங்க பேச முடியும். திராவிடம் என்ற அடையாளம் எங்கிருக்கு, யாரெல்லாம் சேர்த்துட்டு வர்றீங்க? ஆந்திரா நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள், பிராமணர் அல்லாதவர்கள் திராவிடர்கள் ஈஸியா நாங்க சொல்லிடுவோம். நீங்க தமிழர்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, சாதியை போய் தேடுவீங்க, மூதாதையரை போய் தேடுவீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு கருத்தியல் வருங்கிறாரு. இல்ல நான் சொல்றேன், தமிழர் என்று சொல்லும் போது அதனுடைய பொருள் என்னங்க, தமிழ் மொழியை வாழ்க்கை மொழியாக கொண்டவர்கள். தமிழ் மொழியை தான் வாழ்க்கையினுடைய ஊடகம், சமூக வாழ்க்கையின் ஊடகம் எதுன்னா எங்களுக்கு தமிழ் தான். தமிழாக கொண்டவர்கள் நீங்க என்ன சாதியில பிறந்திருந்தாலும் தமிழர்கள் தான், அதுல மாற்றம் கிடையாது. தமிழ் பண்பாடு, தமிழ்நாட்டை வாழ்விடமாக கொண்டவர்கள், தமிழ்நாட்டு வரலாற்றின் ஒரு அங்கமாக இருப்பவர்கள், ஒரு தேசிய இனத்துக்குரிய வரையறையில் இதே பண்பாடு, தேசிய பண்பாடு என்பதே சாதிய பண்பாட்டுக்கு எதிரானது. சில பேர் முட்டாள்தனமா சொல்லிட்டு இருக்காங்க, சாதியை வச்சு குலத்தை வச்சுதான் தமிழ் அடையாளம் காணும். அவங்க முட்டாள்தனம், பிற்போக்குத்தனம். அது பெரியாருடைய கருத்துக்கு எதிரானது, உண்மையான தமிழ் தேசியத்துக்கு எதிரானது, புரட்சியமான தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. இப்ப இந்தியான்னு சொன்னா இந்திய தேசியத்துல தீண்டாமைக்கு இடம் இல்லைன்னு காந்தி வந்த பிறகு சொல்றாரு. அவருக்கு முன்னால என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சாதா அவன் சொந்த பிரச்சனை, திலகர் ஜாதியை கடைபிடிக்கணும், தீண்டாமையை கடைபிடிக்கணும், உடன்கட்டை இறந்த மறுக்க கூடாதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அது மாறிடுச்சு. அது போல தமிழ் தேசியத்துல நம்ம வெறும் தீண்டாமை மட்டுமில்ல, சாதி ஒழிப்பை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கெல்லாம் இயங்குறோம். தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் என்பது சாதி ஒழிப்புக்கு அடிப்படையான சமூக நீதி கருத்தை முன்வைத்துதான் நாங்க இயங்குறோம். இது தமிழர்னு சொன்னா ஜாதி வந்துடாது, தமிழர்னு சொன்னாதான் ஜாதியை வெளியேற்ற முடியும். இன்னொரு கேள்வி இருக்கு, மிக முக்கியமான கேள்வி. என்ன கேள்வினா, அண்ணா திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லும் போது எதை அறைகுவி, எதற்கு கேள்வி எழுப்பினார் தெரியுங்களா? இந்தியர் என்ற அடையாளத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பினார் மறந்துடாதீங்க. தமிழர் என்ற அடையாளத்துக்கு எதிராக அவர் திராவிடர்னு சொல்லிக்கல, அவர் இந்திய நாடாளுமன்றத்தில் போய் இந்திய ஆட்சியாளர்களை பார்த்து இந்திய தேசியத்தை நம்பிக்கொண்டிருந்த ஒரு கூட்டத்திற்கு நடுவில் நின்று முழங்கினார், நான் திராவிடன் என்று முழங்கினார். அந்த அர்த்தத்தில் அது சரிங்கிற, நான் இந்தியன் அல்ல என்று சொல்வதாக பொருள். இந்த திராவிடமா தமிழான்னு பேசிட்டு இருக்கிறவங்க நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற இந்தியாவை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. இந்தியா ஜாதியை சொல்லுமா சொல்றாங்கன்னா இல்ல, இப்போ வரைக்கும் இந்திய பேராதிக்கத்தை எதிர்ப்பது அல்லது வந்து ஆரியர்களுக்கு எதிரான ஒரு சொல்லாடலாக திராவிடம் தான் நிலைக்கும், திராவிடம் தான் எதிர்க்கும், வரலாற்று ரீதியாக அதெல்லாம் பயன்படுத்தணும், நீங்க தமிழ் தமிழர்னு பயன்படுத்த கூடாது, பயன்படுத்தீங்கன்னா அது முழுமையான எதிர்ப்பா இருக்காது. பெரியாருக்கு சொல்லணும், நீங்க தமிழர் பயன்படுத்த கூடாதுன்னு பெரியாருக்கு சொல்லணும், தமிழ் பயன்படுத்த கூடாதுன்னு பாவாணருக்கு சொல்லணும் இல்லையா, பாரதிதாசனுக்கு சொல்லணும். தமிழ்னு ஏன் சொல்றீங்க, பொங்கு தமிழர் கிண்ணல் விளைந்தால் சங்கார நிசம் என்று சங்கே முழங்குன்னு பாடுனீங்களே ஐயா, நீங்க பொங்கு திராவிடருக்குள்ள பாடி இருக்கணும். நீங்க இப்ப பாருங்க, இந்த அரசாங்கம் ஒரு துறை ஆரம்பிச்சாங்க, அயல் நாடு வாழக்கூடிய, வெளியில் வாழக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய துறை. இந்தியர் நாங்க திருப்தி சரியா போட்டாங்க, தமிழர்னு போட்டாங்க, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இவங்க எல்லா இந்தியரையுமே இவங்க பார்க்க முடியாது, தமிழர் தான் பார்க்க முடியும். இப்ப ஈழத்தமிழர்னா தமிழர் தான் அவங்களும், இதுல எங்கிருந்து திராவிடர் அவங்களே கூட ஒரு கட்டத்தில் தங்களை திராவிடர்னு சொல்லிக் கொள்கிற ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா இந்த மூல இனமா அவங்க பாக்குறதுனால, மரபினமாக பாக்குறதுனால, எனக்கு நான் அந்த சர்ச்சைக்குள்ள போக விரும்பல, அப்படி சொல்றதுனால தப்பு கிடையாது. ஆனா இங்க என்ன கேள்வினா, தேசிய இனம், இப்ப நம்ம பேசுற தேசிய இனம் எந்த தேசம் என்று சொல்றோம், நாம் இந்திய தேசம் அல்ல. இப்ப நாங்கெல்லாம் தெளிவா சொல்றோங்க, நாங்கள் இந்தியர்கள் அல்ல.
திராவிடர்னு சொல்லிக்கிறவங்க இப்படி அறிவிக்கட்டும், நாங்கள் இந்தியர்கள் அல்லன்னு சொல்லுங்க. ஸ்டாலின் சொல்லட்டும், ஐ டோன்ட் பிலாங் டு த இந்தியன் ஸ்டாக் பட் ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக். அண்ணா அந்த பொருளை தான் அங்க பயன்படுத்தினார் அவர், தமிழரை மறுக்கிறதுக்காக திராவிட இனம்னு சொன்னார். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பயன்படுத்துவதை விட திராவிடியன் ஸ்டாக் பயன்படுத்தினாதான் பாதுகாப்பு அதிகம் அப்படின்னு உணர்வதா சொல்றாங்க. இல்ல, ஒரு அறிவியல் நோக்கில் இல்லாத ஒரு அடையாளத்தை கொண்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாதுங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு சார், இன்னொரு விஷயமும் வெளிப்படையா நான் கேக்குறேன். தோழர், டிராவிடியன் ஸ்டாக்கை வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி முதல்ல குரல் கொடுத்தாரு, திரு சீமான் அதை எதிர்க்கிறாரு, ஆர் எஸ் எஸ் காரங்க பிஜேபி காரங்க டிராவிடியன் ஸ்டாக்னு போடாதீங்க தமிழ்னு போடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்றாரு. சோ திமுகவை எதிர்ப்பதற்கு, திமுகவை ஒழிப்பதற்காகவே டிராவிடியன் ஸ்டாக்க பயன்படுத்தாதீங்கன்னு இங்க ஒரு குரல் எழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கு துணை நிக்கிறாங்க, அது துணை நிக்கிறவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, சாதிய பற்றாளர்களா இருப்பாங்க, சாதி தூய்மைவாத பேசுறவங்களா இருப்பாங்கன்னு திமுக ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்லணும், அவங்க போடாதீங்கன்னு நான் சொல்லலைங்க. நான் சொன்னது என்னன்னா, போட்டதை முழு உட்பொருளோடு பயன்படுத்துங்கள்னு சொல்றேன், அவ்வளவுதான். அவங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சிருக்கிறாங்க, திமுகவோட கிருஷ்ணசாமி கூட்டணி வச்சிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் பேருக்கு ஆட்சேபனை சொல்லியிருக்காரு. இவ்வளவு காலமா அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் தானே பேர் வச்சிருக்காங்க, அது ஈனமோ நாடோ ஏதோ ஒரு அர்த்தத்துல, அதை பத்தி யாருக்கும் ஆட்சேபனை இல்லையே. இது மாதிரி எத்தனையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல திராவிடம் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் திராவிடம் இருக்க, தேமுதிக மதிமுக எல்லாரும் வச்சிருக்காங்க. அதான் எனக்கு அந்த பேரு வந்து பொருத்தம் இல்லைங்கிறதுனால அதை எதிர்க்கல. நான் நீங்க இந்த பேர் வச்சுக்காதீங்கன்னா நான் கேட்கல. அந்த பேர் எந்த காரணத்துக்காகவோ வரலாற்றில் வந்துருச்சு, அந்த பேர் இருந்துட்டு போட்டோம். என்ன செய்யறீங்க, என்ன குறிக்கோள், என்ன நோக்கம் என்பதுதான் முக்கியம். அந்த முறையில பார்க்கும்போது பேர் வச்சுக்கிறத எதிர்க்கிறது இல்லை. நான் கேட்கறது என்னன்னா, ஒன்று திராவிடரா தமிழரான்னு என்ன கேட்டா நான் தமிழர் தான் சொல்றேங்க. தமிழ்நாட்டு மக்கள் திராவிடர்கள் அல்ல, தமிழர்கள். ஏன்னா நீங்களே என்ன சொல்றீங்க, இந்த சாதி மறுப்பு சிந்தனை உள்ளவர்கள், பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள், ஆரிய கொள்கையை எதிர்ப்பவர்கள், இவர்கள் தான் திராவிடர்கள்னா தமிழ்நாட்டில் ஒரு சிறுபான்மை அவங்க. அவங்க அந்த பேர் வச்சுக்கிட்டோம், எனக்கு ஆட்சேபனை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள்ல பெரும்பாலானவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில வந்து அந்த கருத்து போய் சேர்வதற்கு இன்னும் நம்ம உழைத்து கொண்டிருக்கோம், பாடுபட்டு கொண்டிருக்கோம். பெரும்பாலானவர்கள் அதாவது சாதி வெறியர்கள் இல்லை, ஆனா சாதி உணர்வுடையவர்களாகத்தான் இருக்கிறாங்க மக்கள். பெரும்பாலானவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் போட்டுக்காதீங்கன்றாரு. நீங்களே சொல்றீங்க, இல்ல நீங்க சொல்றதே நமக்கு விடை வந்துருச்சு. பெரும்பாலானவர்கள் சாதிய பற்றாளர்களாக, சாதிய உணர்வாளராக இருக்கிறாங்க. சோ நம்ம தமிழின் ஸ்டாக்னு போட்டுக்கொள்ள வேண்டாம். அதே போல தமிழ் அடையாளத்தை வலியுறுத்துவதன் மூலம் தான் அவங்களை அதை விட்டு வெளியெடுக்க முடியும். நீங்க நமக்கு ரெண்டு அடையாளம் நமக்கு மறுக்குதுங்க, தமிழர் என்ற அடையாளத்தை மறுப்பது, ஒன்று இந்தியர் என்ற அடையாளம், இன்னொன்று இந்த சாதி என்ற அடையாளம். இந்த ரெண்டு அடையாளத்தை எதிர்த்து போராடுவது என்பது வெறும் அடையாள போராட்டம் அல்ல. ஒடுக்குண்ட மக்கள் சமூக நீதிக்கான போராட்டத்தின் வழியாகத்தான் தமிழர்களால் ஒன்றுபட முடியும். ஒடுக்குண்ட மக்கள் சுதந்திரத்துக்கு எதிரான போராட்டத்தின் மூலமாக தான் ஒன்றுபட முடியும். இந்திய வல்லரசுக்கு எதிரான போராட்டத்தில் தான் தமிழர்களால் ஒன்றுபட முடியும். இப்படி ஒன்றுபடுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் பேசுகிற மொழி தமிழ்தான். எந்த பண்பாட்டுக்காக நாம் அவர்களோடு அவர்களை இணைக்கிறோமோ அது தமிழ் பண்பாடு தான், வாழ்விடம் தமிழ்நாடு தான். நீங்க நான் ஒண்ணுதான் சொல்ல சொல்றேன், என்ன சொல்ல சொல்றேன்னா, நீங்க திராவிடர் என்ற சொல்லுக்கு ஒரு வரையறை சொல்லி அதுக்குள்ள நில்லுங்க. இது ஒரு இனம்னு சொல்லி அதை மெய்ப்பீங்க. இட் இஸ் எ ரேஸ், மரபினம் இல்ல, இட் இஸ் எ நேஷனாலிட்டி, இது ஒரு தேசிய இனம், அதுக்கான வரையறை சொல்லி அதுக்குள்ள நில்லுங்க. சௌரியப்பட்ட அடையாளத்தை இழுத்துக்காதீங்க. இப்ப ஒரு இந்த ஒரு வாதத்துக்காக என்ன பண்றது, இப்ப இதை சொல்றது அப்புறம் ஒண்ணுமே முடியலன்னு என்ன சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தமிழர்களுக்குள்ள யாரெல்லாம் பகுத்தறிவு உள்ளவர்களோ அவங்க எல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல பெரும்பாலும் திராவிடர்கள் இல்லைன்னு ஆயிடுவாங்க இல்லையா? அதனால அப்படி நான் சொல்றது, அந்த அதுல இருக்கிற முரண்பாட்டை சுட்டி காட்டுவதற்காக நான் சொல்றேன். இது ஒரு ஓட்டம், போக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த போக்கில் தான் தமிழ் தேசிய இனம் தன்னுடைய ஓர்மையை மீட்கவும் தன்னுடைய விடுதலையை பெறவும் முடியும். நான் அதுக்குதான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், பெரியார் சொன்ன தமிழருக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லுங்க.
சொல்ல முடியாது. புரியுது புரியுது, உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது, உங்களுடைய விளக்கம் எனக்கு புரியுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினர், உதாரணத்திற்கு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வாழ்றாங்க, கன்னடம் பேசக்கூடிய மக்கள் வாழ்றாங்க, அவர்களை ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல்குள்ள கொண்டு போய் அடைக்க கூடாது. இப்போ நீங்களாம் தமிழர்கள்னு சொல்றீங்கன்னா, அவங்களை நீங்க ஏதோ ஒரு வகையில அவங்க தெலுங்கர்களா இருக்கலாம், மலையாளிகளா இருக்கலாம், கன்னடர்களா இருக்கலாம், நீங்க ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல்குள்ள கொண்டு போவீங்க. சோ அதற்கான ஒரு தேவையோ ஏற்படாத வண்ணம் நீங்க திராவிடர்கள் சொன்னீங்கன்னா அவர்களையும் ஒன்றாக அழைத்துக் கொள்ளலாம், அதற்கும் பயன்படுகிறது இந்த வார்த்தையில சொல்றாங்க. இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமா போய் இதை தெலுங்கர்கள் தாங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்கறது எதுன்னா, ஐயா நீங்களும் எங்கள் இனம்தான், நீங்களும் தமிழர்கள் தான், நீங்க வீட்டுல தெலுங்கு பேசிக்கிட்டு இருக்கலாம், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தெலுங்கு பேசுகிற மண்ணிலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம், இந்த மண்ணிற்கு வந்து இத்தனை 100 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை இந்த மண்ணில் வளர்த்து உங்களுடைய உழைப்பை உங்களுடைய அறிவை இந்த மண்ணிற்கு வழங்கியதற்கு பிறகு நீங்கள் வேற்றினம் அல்ல, நீங்கள் தமிழ் தேசிய இனத்தின் ஓர் அங்கம்தான். இன்றைய அமெரிக்காவில் ஸ்பெயின்ல இருந்து போனவங்க இருக்காங்க, அயர்லாந்துல இருந்து போனவங்க இருக்கிறாங்க, பல ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து போனவங்க இருக்கிறாங்க, பிரெஞ்சுல இருந்து போனவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டாங்க. இப்ப கனடாவில் பிரெஞ்சு மொழி பேசுகிற குயபெக் இருக்கு. ஆனால் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பல்வேறு மூல மரபினரும் மூல இனத்தவர்களும் ஒன்று சேர்ந்து அமெரிக்க தேசிய இனம் ஆயிட்டாங்க. அமெரிக்க ஆங்கிலம் என்று அவர்களுக்கு ஒரு பொது மொழி இருக்கு. அவர்களை யாரு என்ன கருதுறது இல்ல, நீங்க அமெரிக்கர்கள் இல்லைன்னு கருதுறது இல்லை, அமெரிக்கர்கள்னு சொன்னா அவங்க தனி அடையாளம் போயிடும், அதான் பாதுகாப்பு உணர்வே அவர்களுக்கு. அதே போல ஆப்பிரிக்காவிலேருந்து போன ஆப்பிரிக்க மரபினத்தவர்கள் இருக்கிறாங்க, கருப்பின மக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இன்னைக்கு அமெரிக்கர்கள் தான். அமெரிக்கர்களா இருக்கணும், அமெரிக்க குடியுரிமை வேணும், அமெரிக்காவில ஜனநாயகம் வேணும், அமெரிக்காவில சோசியலிசம் வேண்டும் என்று அவர்கள் நிக்கிறாங்க. ஒரு காலத்தில் அழிக்கப்பட்ட செவ்விந்தியர்கள் அவர்களும் அந்த அமெரிக்க தேசிய இனத்தில் இணைவதற்காக தான் போராடுறாங்க. மார்டின் லூதர் கிங் தன்னை அமெரிக்கன் அல்ல என்று கருதி கொள்ளல, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ் ஈரோப்பியன் அமெரிக்கர்களை போலவே. அது போல நான் சொல்றேன், இந்த நாட்டில் தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் வாழக்கூடிய வீட்டு மொழியாக தெலுங்கையோ மலையாளத்தையோ கன்னடத்தையோ கொண்ட அந்த மக்களும் தமிழர்களே, இதை விட என்ன பாதுகாப்பு உணர்ச்சி வேண்டும்? அவங்களுடைய தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் தெலுங்கோ அல்லது கன்னடமோ இருக்கும் போது அவங்க தமிழர்னு சொன்னா எப்படி ஏற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ மகாராஷ்டிராலையோ மற்ற பல நாடுகளிலயோ தமிழ் பேசுறவங்க வாழ்றாங்க, அவங்க அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய மக்களா மாறலையே, தமிழர்கள் இருக்கிறாங்க. அது சில நூற்றாண்டுகள் போகணும். இப்ப இதே அமெரிக்காவில போய் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆரம்ப காலத்தில் போனவர்கள் கிட்டத்தட்ட அவங்க இந்த தமிழ் இனம்ங்கிற அடையாளத்தையே துறந்து மறந்து போயிட்டாங்க, மொழியை கூட மறந்துட்டாங்க. கோபால் தன்னை கோபேல் என்று சொல்லிக் கொள்வார், மாரியம்மனை கூட மேரியம்மன் ஆக்கிடுவாங்க, அது வேற செய்தி, நான் அதுக்குள்ள போகிறேன். தமிழ்நாட்டில் கூட எல்லையோரத்தில் சிறுபான்மையினர் இருக்கிறாங்க, அந்த சிறுபான்மையினருக்குரிய உரிமை இருக்கு. பெங்களூர்ல நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் சிறுபான்மை தமிழர்களா இருக்கிறாங்க. ஆனா அங்கேயும் வந்து நீண்ட காலத்துக்கு முன்ன போன சிலர் இதை விட்டு மறந்து முற்றிலும் அந்த இனத்தோடு கலந்துட்டாங்க. அப்படிதான் உலகம் பூரா நடக்குது. ஒரு டைனமிக்கா இருக்கக்கூடிய ஒரு தேசம், ஒரு இயங்கு ஆற்றல் மிக்க ஒரு தேசம் தன்னில் வந்து கலக்கிற எல்லோரையும் இணைத்து கொண்டு பாயும், இணைத்து கொண்டு முன்னேறும், அதுதான் சமூக முன்னேற்றத்துக்கான வழி. எனக்கு நல்லா தெரியும், தென் மாவட்டங்கள்ல ஏராளமானவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் தங்கள் தாய்மொழியை மறந்து விட்டார்கள். குறைந்தது வீட்டுக்குள் ஒரு குழுவுக்குரிய மட்டும்தான் பயன்படுத்துறாங்க, அந்த பிள்ளைங்க தமிழ்ல படிக்கிறாங்க. நீங்க எல்லோரையும் தமிழ் வழி கல்விக்கு கொண்டு போய் சேருங்க, தமிழ்ல படிக்கணுங்கிறத ஒரு கட்டாயமாக்க தமிழ்நாட்டுல வெகு விரைவில் இந்த வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு போய் ஏற்கனவே பெரும்பாலும் மறைஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவங்க எந்த ஏன்னா இதாங்க இயற்கை, இதான் இயற்கை. ஒரு மொழி என்பது ஒரு சமூக விளைபொருளே தவிர உடலியல் விளைபொருள் அல்ல. இட் இஸ் நாட் எ பிசியாலஜிக்கல் திங், அது ஒரு சோசியாலஜிக்கல். நீங்க சொல்றது நல்லா உள்வாங்கிக்க முடியுது. இது நடைமுறையில இதுதான் வந்து நீங்க சொல்றது நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா சமீபத்துல ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை நாளிதழில வந்து தமிழகத்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு செய்தி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல வந்து அவருடைய மூதாதையர்கள் வந்து ஆந்திராவில வந்து அவருடைய பதவியேற்றத்தை வந்து கொண்டாடினாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி, இத ஒரு சில தமிழ் தேசியவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இவருடைய மூதாதையர் குடும்பம் வந்து ஆந்திராவில இருந்து வந்தவங்க தான், இவர்கள் தமிழர்கள் கிடையாது, அதனால தான் திராவிடியன் ஸ்டாக்னு இவரே போட்டுக்கிறாரு அப்படின்னு.
இவரை வந்து இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறது போல ஒரு ஒப்புமையை ஓமையை கொண்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க அதை? இது ரொம்ப தீவிரமா போய் முடியாது. அவர் அப்படி போட்டுக்கிறாருன்னா அண்ணா போட்டுக்கிட்டாரு, அவர் எந்த மூதாதையருக்காக போட்டுக்கிட்டாரு? அவர் தமிழருங்கிறதுக்காக தமிழா இருந்துகிட்டு தானே போட்டுக்கிட்டாரு. அண்ணா சொல்ற திராவிடத்தை மறுத்து தமிழ்தான் உண்மை, திராவிடம் உண்மை இல்லை என்று சொல்லி அண்ணாவை எதிர்த்து உள்கட்சியில கலகம் பண்ணி வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாரு, தமிழ் தேசிய கட்சி. அவர் பெரியாருடைய அண்ணன் புள்ள இல்லையா? அவர் என்ன உணர்வோட தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் எப்படி தமிழ் தேசியம் பேசினாரு? கண்ணதாசன் தமிழர் தானே, அவர் தமிழ் தேசியம் தானே பேசினார். அண்ணா மேல கடைசியில மதிப்பெல்லாம் வச்சிருந்தார், அது வேறு செய்தி. அதனால இதுக்கும் அந்த பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லைங்க. மூதாதையர் எல்லாம் சொல்ல இதெல்லாம் கட்டுக்கதை. இருந்தாலும் எனக்கு அது கவலை இல்லை. கலைஞரோ ஸ்டாலினோ அண்ணாவோ இவர் சம்பத்தோ இவர்கள் எல்லோரும் தமிழர்கள் என்று நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தமிழருக்கு ஏற்ற அரசியல் கொள்கை இருக்கா இல்லையான்னு வேணா விவாதிக்கலாம், அது வேறு செய்தி. ஆனா இவர்கள் தமிழர்கள் என்பதுல வைகோ உட்பட நான் சொல்றேன், இவர்கள் எல்லோரும் தமிழர்களே, அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு மொழி பேசினா பேசிட்டோம், அது அவங்களுடைய உரிமை. அந்த பாரம்பரியம் இப்ப நான் என்ன சொல்றேன், அமெரிக்காவில போய் நம்ம குடும்பங்கள் குடியேறின குடும்பங்கள்ல குழந்தைங்களுக்கு தமிழ் சரியா பேச தெரியாது. பெற்றோர் வலியுறுத்துவாங்க, பேசுங்க, உங்களுக்கு ஏதாவது நாங்க வாங்கி கொடுக்குறோம் பேசுங்க, திருக்குறள் ஒப்பிச்சிங்கன்னா பரிசு கொடுக்குறோம்லாம் சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த குடும்பங்கள்ல நம்ம தமிழர்கள் அங்கு போயும் கூட தமிழை மறக்காமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து கல்வி மொழி தமிழ் கிடையாது. அவர்களுக்கு தமிழை வைத்துக் கொண்டு அந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழை கொண்டுதான் வணிகம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனா தமிழ் படிக்கிறார்கள், தமிழ் பேசுகிறார்கள், நம்ம பெருமைப்படுறோம்ல. அதே போல வேறு தேசியத்திலே தமிழ்நாட்டுக்கு வந்தவன் அவன் மொழியை மறக்காம இருந்தா அது ஒரு பெருமைக்குரிய பண்பு. அதையே சிறுமைப்படுத்துறீங்க, அதையே இழிவுபடுத்துறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இறுதியா ஒரு கேள்வி, இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு ஆழமான உட்பொருளோட நம்ம வந்து கலந்து ஆலோசனை விவாதம் மாதிரி நம்ம இதை கொண்டு போயிருக்கோம். இருந்தாலும் தலைப்புக்கே நம்ம திரும்பி வரணும்னா, தோழர் தியாக அவர்களிடம் நீங்கள் வந்து திராவிடியன் ஸ்டாக்கை சேர்ந்தவரா அல்லது தமிழியன் ஸ்டாக்கை சேர்ந்தவரான்னு கேட்டா என்ன சொல்லுவார் தோழர் தியாக? நான் தெளிவா தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவன். என் மொழி தமிழ், என் இனம் தமிழ், என்னுடைய நாடு தமிழ்நாடு. நான் இந்தியனோ திராவிடனோ அல்ல. தமிழ்நாட்டில் தங்களை திராவிடர் என்று கருதி கொள்ளக்கூடிய சிலர் இருக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடர்கள் இல்லை. தமிழ்நாட்டில் தங்களை இந்தியர்கள் என்று கருதி கொள்ளக்கூடிய சிலர் இருக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியர்கள் அல்ல. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நான் பேச போகிற போது இந்த செய்தியை சொன்னாலும் இந்த மாணவர்கள் அதிர்ந்து போய் கேட்டாங்க, இடதுசாரி கட்சி மாணவர்கள், அப்ப நீங்க இந்தியர் இல்லையான்னாங்க. நான் இந்தியன் இல்ல தம்பி, நீங்களும் இந்தியன் இல்லைன்னு நான் சொன்னேன். நானும் இந்தியன் இல்ல, நீங்களும் இந்தியன் இல்லை. நீங்க நினைச்சுக்கிறீங்க, உங்களை இந்தியனா நினைச்சுக்கிறீங்க. இந்தியா என்பது ஒரு தேசிய நல, இந்திய குடிமகன். நான் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன், அது ஒரு நம்ம மேல சுமத்தப்பட்டு. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த போது நம்ம எல்லாம் பிரிட்டிஷ் இந்தியர்களா இருந்தோமா? பிரிட்டிஷ்காரன் நம்ம ஆள்றாங்கிறதுனால பிரிட்டிஷ்காரனா மாறி இல்ல. இன்னைக்கு இந்தியா நம்ம ஆள்வதனால நம்ம இந்தியர்களா மாறிட மாட்டோம். இந்த பார்ப்பனர் அல்லாதவர்களை குறிப்பதற்கான இந்த சொல் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. பெரியார் வந்து தமிழன் என்று சொன்னால் அதில் பார்ப்பானும் வந்து விடுவான் என்று சொன்னதனுடைய பொருள் என்ன? பார்ப்பான் தமிழன் பொருளா, தமிழன் இல்லைன்னு பொருளா? கோவை செழியன் திரைப்பட அதிபரா இருந்தார் பாருங்க. சம்பத்து அமைப்பை கலைத்த பிறகும் தொடர்ந்து தமிழ் தேசிய கட்சி நடத்தினவர் அவர். அவருக்கு இறுதி கால வரை நான் பழகிட்டு இருந்தேன். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து முதல் பொதுக்குழு கூடிய போதே, ஏன் இந்த திராவிடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, தமிழர் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் பேர் வைங்கன்னு அண்ணாவை கேட்டார். அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்ப இதெல்லாம் வேண்டாம், இதை சொல்லியே கழவன் நம்மளை ஒழிச்சுடுவாருனா அவரே சொன்னது. இது இல்லவண்ணா அவர் பெரியார சொல்றார், பாத்தியா திராவிடரை கைவிட்டுட்டான் பாத்தியான்னு சொல்லி ஒழிச்சிருவான் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு நான் என்ன கேக்குறேன்னா, ஐயா நீங்கள் வந்து ஒரு அமைப்புக்கு பேர் வைக்கும் போது இந்த ஊர் சங்கம்னு வச்சீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துருவாங்க. தமிழன்னு பேர் வச்சீங்கன்னா எல்லா தமிழனும் வந்துருவான். ஒரு சில தமிழர்களை விலக்கி வைக்கிறதுக்கு வேற ஒரு பேரை வைக்கிறேன்னா அப்ப தமிழர்களா தமிழரா மதிக்கிறேன் அர்த்தம் அதுக்கு? அதுக்கு எப்படி இல்லைன்னு அர்த்தமாகும்? என்னுடைய ஆசிரியர் சின்ன கூத்து இருந்தார், நான் பெரியார் திருக்கு போகும்போது ஆசிரியர் வீரமணி அவர்கள்ட்ட சொன்னேன், நான் சின்ன கூத்துசியோட மாணவன் சொன்னேன். அவர் திருப்பி என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்கள் சின்ன கூத்துசியின் மாணவர்,
சின்னக்குத்தூசி எங்கள் சுயமரியாதை பயிற்சி நிறுவனத்தின் முதல் மாணவர்னு சொன்னார். ஏன் சின்னக்குத்தூசி? அவர் பேரும் தியாகராஜன் தான். அவர் பிறப்பால் பார்ப்பனர், எனக்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அவரு. ஆனா அவர் வந்து அவங்க தமிழர்களா தமிழரா அங்கீகரிக்கிறாங்க. தமிழரா அங்கீகரிக்கும் போது அவர் ஏன் இந்த இயக்கத்துல கூட ஏன் இந்த கட்சியில் கூட என்ன தடை வந்துடும் உங்களுக்கு? ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஒண்ணும் சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, சட்டப்பேரவையில பாருங்க, எல்லாம் ஒரு பார்ப்பனர் கூட உறுப்பினர் ஆகல, பிராமணர் அமைச்சரவை அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்பனர் இல்லாத அமைச்சரவை. நல்லா கேட்டுக்கிடுங்க, நான் சிறையில் இருக்கிற காலத்துல எம்ஜிஆர் முதலமைச்சராகி ஹண்டேக்கு மந்திரி பதவி கொடுத்தார். ஹண்டே தான் வந்து 67 தேர்தல்ல முதல் தேர்தல் முடிவு அவர் தான். பூங்கா நகர் தொகுதியில அனந்தநாயகி தோற்கடிக்கிறார் சுதந்திரா கட்சி சார்பில். பின்னால அவர் அதிமுக போயிட்டாரு, எம்ஜிஆர் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கிறார். எப்படி வந்து அண்ணா காலத்திலிருந்து எந்த அமைச்சரவையிலும் பார்ப்பனர் இடம் பெற்றதில்ல, எப்படி ஒரு பார்ப்பனருக்கு எம்ஜிஆர் இடம் கொடுக்கலாம்னு சொல்லி அதை எதிர்த்து மறியல் செய்து சிறைக்கு வந்தாரு வீரமணி. அவரோட கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, எங்க பக்கத்து தொகுதியில் தான் அவங்க இருந்தாங்க சென்னை சிறையில. நான் என்ன கேக்குறேன், கண்டே ஒரு நலவாழ்வுத்துறை அமைச்சராக வந்த போது பார்ப்பனர் எப்படி அமைச்சராகலாம் என்று எதிர்த்த வீரமணி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் நான் பாப்பாத்தி தான் அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு முதலமைச்சராக வந்த போது எதிர்த்தாரா? அவர் எப்படி திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியும் ஒத்துக்கொண்டார்? இந்த திராவிடன் ஸ்டாக் நண்பர்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. இங்க என்ன முக்கியம்னா, அவர் பார்ப்பனரா இருக்காரா இல்லையாங்கிறதல்ல, பார்ப்பனியத்தை அடிப்படையாக கொண்ட இந்திய தேசியத்துக்கு எதிராக இருக்கிறாரா? தமிழ்நாட்டின் சுயநிதி உரிமைக்கு ஆதரவா இருந்தாதான் நீங்க திராவிடன்னு பேசல, அண்ணா சொன்னதுபடி அர்த்தம் உண்டு. அது இல்லாம சும்மா பிறப்பை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறதுல ஆறுதல் அடைகிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா அரசியல் சிக்கல் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, இந்திய அரசு ஒரு பாசிச அரசாக, மக்கள் உயிர்களை பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாக இருக்கு. உச்ச நீதிமன்றத்தை மோதிக்கொள்ள தயாரா இருக்காங்க, நீதிமன்றம் சொன்னா கூட நாங்க கேட்க மாட்டோம் அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு அரசை எதிர்த்து தமிழக அரசு மக்களுக்கு சில காரியங்களை செய்யணும்னா எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அரசியலை, ஒரு தேசிய உரிமைக்கான அரசியலை அல்ல சுயாட்சிக்கான அரசியலை, சுயநிதி உரிமைக்கான அரசியலை மடை மாற்றி இப்படி கொண்டு போய் விட வேண்டாம்னு நான் சொன்னேன். அவர் போட்டா போட்டுக்கிட்டோம், அதனால யார் வேணாலும் போட்டுக்கிடுங்க, நீங்க திராவிடர்னோ உங்க உங்களுடைய சொந்த விருப்பம் தான், என்ன வேணாலும் போட்டுக்கிடுங்க. ஆனால் அதை எல்லோரும் போட்டுக்கொள்ளணும், எல்லோரும் அந்த அடையாளம் தான் நல்ல சிறந்ததுன்னு நீங்க பரிந்துரைப்பதற்கான நிலைமை இல்லை, அதற்கான அருகதை இல்லைன்னு சொன்னேன். நன்றி. நிச்சயமா 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 தோழர், பலவிதமான ஒரு ஆழமான புரிதல், வரலாற்று பின்னணி, இந்த சொல்லுக்கான அடையாளங்களை எப்படி எந்த தலைவர்கள் எப்படிலாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத முதற்கொண்டு இன்றைய தலைமுறைக்கு நீங்க ரொம்ப தெளிவா ஆழமா சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட இந்த நேரத்தில் நினைத்தின் வாயிலாக தலைப்பின் கீழாக வந்து பேசியமைக்கு, உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்கது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.